हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल तमिल फॉर्च्यून। இந்த வீடியோல நாம பார்க்க போறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான், அதாவது காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான். நம்ம எல்லாரும் வீடியோ ரெடி பண்ணும்போது நம்ம கண்டென்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் யூஸ் பண்ணுறோம், அப்போ தான் அந்த வீடியோ கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஆனால் சில டைம் அப்லோட் பண்ணுற டைமில் காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற மெசேஜ் வந்துடும். அது மாதிரி காப்பிரைட் கிளைம் வராத காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் எப்படி எடுக்கணும், அதோட சோர்சஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நாம் மூணு விஷயத்தை பார்க்க போகிறோம். மூணு டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே இனிமேட்டு வர ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழகான உங்கள் கண்டென்ட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி மியூசிக் போட்டு உங்கள் வீடியோவை வேறு லெவலுக்கு கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் இருக்கிற ஆடியோ லைப்ரரி. இந்த ஃபியூச்சர் நம்ம யூடியூபே ப்ரொவைட் பண்ணுறது. இதில் இருக்கிற எந்த ஆடியோ ஃபைலை நீங்கள் மியூசிக்காக பேக்ரவுண்ட் மியூசிக்காக யூஸ் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக காப்பிரைட் கிளைம் வராது. இந்த ஃபியூச்சர் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, நிறைய பேர் யூஸ் பண்ணுறதும் இல்லை. இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சேனலோட யூடியூப் ஸ்டுடியோ பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே லெஃப்ட் சைடு நம்மளுக்கு டேஷ்போர்ட் வீடியோஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக அந்த மியூசிக் சிம்பிள் மாதிரி போட்டு ஆடியோ லைப்ரரி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அந்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இருக்கிற எல்லா மியூசிக்குமே காப்பிரைட் ஃப்ரீ தான். இது நீங்கள் எந்த மியூசிக் வேணால் உங்களோட வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு ப்ளே பட்டன் இருக்கும், நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ இந்த பர்டிகுலர் ஆடியோ இந்த மியூசிக் உங்களுக்கு ஓகே அப்படின்னா பக்கத்தில் இருக்க டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணலாம். இந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டரில் இந்த ஆடியோ ஃபைல் போய் சேவ் ஆகும். ஸோ நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது இதை பேக்ரவுண்ட் மியூசிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டியூரேஷன் கொடுத்துருக்காங்க, உங்கள் அந்த டியூரேஷன் டேஸ்ட் பண்ணி உங்களோட விலாகோட டியூரேஷன் பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அதோட டைப் கொடுத்துருக்காங்க, இங்கே டான்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் அது மாதிரி கொடுத்துருக்காங்க, மைல்ட் மியூசிக் வேணுமா அது மாதிரி நீங்கள் அந்த கைண்ட் ஆஃப் மியூசிக்கை வச்சும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி எந்த மியூசிக் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோ லைப்ரரி கிளாசிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது, அதுலேயும் நிறைய மியூசிக் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மியூசிக்கே போதும் நம்மளுக்கு நம்மளோட வீடியோ பேக்ரவுண்ட் மியூசிக்குக்கு வ்ளாகுக்கு இந்த இருக்கிற மியூசிக்கே வந்து எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம குழந்தை அழுகிற மாதிரி டோர் ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது, நீங்கள் ஏதாச்சும் ஷார்ட் வீடியோஸ் போடுறீங்க அது மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற எல்லா கைண்ட் ஆஃப் மியூசிக்கும் நீங்கள் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஒரு சோர்ஸ் ஆஃப் மியூசிக் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெஷல் சவுண்ட் எஃபெக்ட்ஸுக்கும் உங்களுக்கு மியூசிக் அவைலபிளாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் சைரன் சவுண்ட் அது மாதிரி இங்கே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு சர்ச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கு. பேபி க்ரைங் சவுண்டு அது மாதிரி வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கு. ஸோ உங்களோட பிளாகுக்கு உங்களோட வீடியோவுக்கு ரிலேட்டடாக இங்கே வந்து பைசைக்கிள் பெடலிங் அது மாதிரி எல்லாமே இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு சூட் ஆகிற மியூசிக்கை அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம யூடியூப்லேயே இருக்கிறதுனால நம்ம பயந்துக்க தேவையில்லை, இது வந்து காப்பிரைட் கிளைம் வருமா ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற பயமே தேவையில்லை. இந்த சோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு யூடியூப் சேனல் தான், பிளாக் நோ காப்பிரைட் மியூசிக் அப்படிங்கிறது இந்த சேனல் நேமு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் நிறைய அவங்க போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இங்கே பீரியாடிக்காக நிறைய வீடியோஸ் போட்டே இருக்காங்க. ஸோ இந்த சேனலை கூட ரெஃபர் பண்ணிக்கலாம்.
சில மியூசிக் இந்த சேனல்ல யூஸ் பண்ணும்போது காப்பிரைட் இஷ்யூ வருது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஏதாச்சும் ஒரு நீங்க இந்த மியூசிக் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட கமெண்ட்ஸ் போய் பாருங்க. சப்போஸ் யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு அதுல வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்துன்னா அவங்க வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. இதை எப்படி நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க லிங்க் கொடுப்பாங்க, அந்த டவுன்லோட் பண்றதுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பர்டிகுலர் மியூசிக்கை நீங்க லோட் பண்ணி உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷனும் பாத்தீங்கன்னா, இது ஒரு யூடியூப் சேனல் தான், நோ காப்பிரைட் சவுண்ட்ஸ். இந்த சேனலையும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் அவைலபிளா இருக்கு. இதுல நீங்க வீடியோ கிளிக் பண்ணீங்கன்னா மியூசிக் இருக்கும். இதுவும் அதே மாதிரியே தான், இந்த வீடியோவை கிளிக் பண்ணீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அந்த வீடியோ சாரி அந்த ஆடியோவை டவுன்லோட் பண்றதுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீ டவுன்லோட், இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும், நீங்க அந்த மியூசிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் 3 டிஃபரண்ட் சோர்சஸ் ஆஃப் காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 சோர்சஸ் ஆஃப் காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், சி யூ, டேக் கேர். Thank you.